ஜெர்மனியில் உங்கள் அபிமானம் வென்ற நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் மெகா சேல், மாபெரும் மலிவு விற்பனை. சித்திரை புத்தாண்டு மலிவு விற்பனையில் உங்கள் தெரிவுகள் அனைத்தும் 70% வரை விலை கழிவு. மறவாதீர்கள், April 9 பேட்ஃபிரிட் சாயில். எம் தமிழ் உறவுகளே, வணக்கம். ஜெர்மனி செய்திகள். வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ்கே ராயவளி. வணக்கம். ஜெர்மனி நாட்டின் அதிபர், முன்னர் பதவி வகித்த முதலமைச்சர் பதவி காலத்தின் பொழுது நிகழ்ந்த குற்றம் தொடர்பாக தற்பொழுது சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கின்றன. விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஜெர்மனியின் தற்போதைய அதிபர் ஓலா ஷோல்ஸ் அவர்கள் ஹம்போக் மாநில முதல்வராக இருந்த பொழுது கும்மெக்ஸ் ஸ்கண்டால் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தில் சம்பந்தப்பட்டார் என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே எழுப்பப்பட்டிருந்தது. அதாவது, குறிப்பிடப்பட்ட வங்கியானது வருமான வரி இலாகாவிற்கு 47 மில்லியன் யூரோக்களை வரியாக கட்ட வேண்டிய விடயத்தில் இவர் விதிவிலக்கு ஒன்றை மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்ற குற்றச்சாட்டை இப்பொழுது எழுந்திருக்கின்றது. அதாவது, இவர் அந்த மாநிலத்தினுடைய நிதியமைச்சராக இருந்தவுடன் சேர்ந்து இந்த வங்கிக்கு ஏதுவான முறையில் தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த விடயத்தில் பின்னர் ஜெர்மனியின் சமஸ்தி வருமான வரி இலாகாவானது தலையிட்டு பின்னர் 43 மில்லியன் யூரோக்களை இந்த வங்கியிடமிருந்து வருமான வரியாக மீள பெற்றுக் கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் கம்பர்க் மாநில முதல்வராக இருந்த பொழுது இவருடைய தலையீட்டின் காரணமாக இவ்வாறு இந்த வங்கியானது இந்த வருமான வரியை செலுத்துவதிலிருந்து காலதாமதத்தை மேற்கொள்வதற்கு இவரது நடவடிக்கைகள் ஒரு புள்ளியாக அமைந்ததாகவும் இந்த குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணத்தினால் ஜெர்மனியின் பிரதான எதிர்கட்சியான சிடியு கட்சியானது இந்த விடயத்தில் தற்போதைய அதிபர் ஓலா ஷோல்சருடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி விசாரிப்பதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்று வேண்டுதலை விடுத்திருக்கின்றது. ஜெர்மனியில் உடல் உபாதைகளை பக்க விளைவுகள் என்று தீர்வு தரும் சஞ்சீவினி இயற்கை மூலிகை மருத்துவம் ஆண் பெண் இருபாலருக்குமான பாலிய வயது நோய்களுக்கு தீர்வு. ஆஸ்மா, நரம்பு தளர்ச்சி, உடல் வலி, நெஞ்சு வலி, சிறுநீரக கல் போன்றவற்றுக்கு மூலிகை மூலம் தீர்வு. உடல் பருமனை கட்டுப்படுத்தல், பித்தவெடிப்பு, தோல் வியாதிகள் போன்ற அனைத்து உபாதைகளுக்கும் ஆயுர்வேத முறையில் மூலிகைகள் வழியான இயற்கை மருத்துவம் சஞ்சீவினி ஜெர்மனி. ஜெர்மனி நாட்டின் போலீசாரின் நடவடிக்கைகள் தொடர்பாக தற்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஜெர்மன் போலீசாரின் கடந்த கால நடவடிக்கைகள் பற்றி ஆராய்ந்து தற்பொழுது அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின் பிரகாரம் ஜெர்மன் போலீசார் வீடு வாசல்கள் அற்றவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் மீது பாரபட்சமான முறையில் நடந்து கொள்கின்றார்கள் என்று இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மன் போலீசாருக்கு வேலைப்பழுவு உள்ளதாகவும், இதே வேளையில் 25 போலீசார்கள் ஒரு தடவையாவது தனது மேலதிகாரிகளுடைய கட்டளைக்கு இசைந்து நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இந்த அறிக்கை சம்பந்தமாக ஜெர்மனியின் உள்ளூராட்சி அமைச்சர் நான்சி பாஸ்டர் அவர்கள் கருத்து வெளியிடுகையில், ஜெர்மன் நாட்டில் இனவாதத்துக்கு எவ்விதமான இடத்தையும் தான் அளிக்க மாட்டேன் என்றும், இந்த அறிக்கையின் விடயத்தில் தான் கூடுதலான கரிசனைகளை மேற்கொண்டு இது சம்பந்தமான புதிய சில திருத்தங்களை மாற்றங்களில் கொண்டு வருவதற்கு தான் முயற்சி செய்ய போவதாகவும் கூறியிருக்கின்றார். ஜெர்மனி டோட்மூண்டில் ஒரு ராஜமுத்திரை எஸ்கே சர்க் பாரடைஸ், ஈஸ்டர், சித்திரை புத்தாண்டு என்பவற்றை முன்னிட்டு மாபெரும் மலிவு விற்பனை. உங்கள் அனைவருக்கும் ஏற்ற எல்லாவித புடவை தினசுகளையும் ஒரே இடத்தில் தெரிவு செய்ய விஸ்தீரணமான எஸ்கே சர்க்ஸ் பாரடைஸ் டோட்மூண்ட். சிறுவர்களின் வறுமையை ஒழிக்கும் வகையில் சிறுவர்களுக்கான நிதியம் ஒன்று அமைக்கப்படுகின்றது. சிறுவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட உள்ளது. ஜெர்மனியின் குடும்ப நல அமைச்சர் லீசா பவுஸ் அவர்கள் ஜெர்மனியில் சிறுவர் சுமைக்கூடிய வறுமையை நீக்குவதற்காக எதிர்காலத்தில் கிந்த குரல் சிகரம் என்று சொல்லப்படுகின்ற புதியதொரு நடைமுறையை கையாள வேண்டும் என்று ஏற்கனவே வேண்டுதலை விடுத்திருந்தார். தற்பொழுது இந்த விடயமானது பாராளுமன்றத்தில் பேசப்பட்டு வருகின்றது. அதாவது, ஜெர்மனியின் தற்போதைய நிதியமைச்சரான கிறிஸ்டியான் லின்னர்கள் இதுக்குரிய நிதியமான 12 பில்லியன் யூரோக்களை முதலீடு செய்வதற்கு தயாராக இல்லை என்று தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் பல தொழிற்சங்கங்கள் மற்றும் சமூக நல அமைப்புகள்
ஜெர்மனியின் அதிபர் ஓலா ஷோல்ஸ் அவர்கள் இந்த விடயத்தை தலையிட்டு நிதியமைச்சர் கிறிஸ்டியான் லின்னர் அவர்களுடைய மன மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற வேண்டுதலை விடுத்திருக்கின்றது. அதேவேளையில் இவர்களுடைய கருத்தின் பிரகாரம் கூடுதலான வருமானத்தை உள்ளவர்கள் மாதாந்தம் தங்களது குழந்தைகளுக்காக தாங்கள் செலவிடுவதாக 354 யூரோக்களை வருமான வரி இலாகாவிலிருந்து மீள பெற்றுக் கொள்கின்றார்கள் என்றும், இதேவேளையில் வறுமையில் வாழ்கின்ற சிறுவர் சிறுமிகள் 250 யூரோக்களை மட்டுமே கிண்டகெல்ட் என்று சொல்லப்படுகின்ற பணமாக பெற்றுக் கொள்வது நடைமுறையில் சாத்தியமில்லாத விடயம் என்றும் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். உக்ரைன் நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டிற்கு அகதியாக வந்தவர்கள் தொடர்ந்தும் தங்களது நாட்டிலிருந்து கொண்டு வந்த தங்களது வாகனத்தை வீதியில் ஓட்டி வருகின்றார்கள். இதேவேளையில் தற்பொழுது இவர்கள் இந்த நாட்டில் வந்து ஒரு வருடத்துக்கு மேலாக நிலையிலும் இவர்களிடம் போதிய அளவு காப்புறுதி இவ்வாகனத்திற்காக இல்லை என்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் சாக்சன் மாநில முதல்வர் ஷூஸ்டர் அவர்கள் எதிர்வரும் காலத்தில் இவ்வாறு வாகனங்களில் இந்த உக்ரைன் நாட்டு வாகனங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாகவும் ஓடினால் இவ்வாகனத்தில் வாகனங்கள் வீதியில் ஓடுவது தடை செய்யப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இதேவேளையில் தான் ஜெர்மனியின் மற்ற மாநில முதல்வர்களுடன் இது விடயமாக கலந்து ஆலோசித்து ஒரு முடிவொன்றை எடுக்கப் போவதாகவும் கூறியிருக்கின்றார். லூர்து மாதா ஃபத்திமா அன்னை திருத்தலங்கள் நோக்கிய பயணம் ஜூலை 9 தேதி முதல் 16 தேதி வரை அருள் தந்தை வழி நடத்துகிறார். இந்த திருயாத்திரையில் பங்கு பெற்ற விரும்புவோர் அனா பாலமுரளி அவர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். 0517-357-2298. உணவு தங்குமிடம் உட்பட ஒருவருக்கு 690 யூரோ மாத்திரமே கட்டணம். ஜெர்மனியில் உங்கள் அபிமானம் வென்ற கோபுரா ஞானம் வழங்கும் சித்திரை புத்தாண்டு மலிவு விற்பனை 50% விலை கழிவு, ஒன்றெடுத்தால் ஒன்று இலவசம், இன்னும் பல மகிழ்வான சலுகைகள். டோட்மொண்டில் பிரமாண்டமாக இயங்கி வரும் கோபுரா ஞானம் உங்களை வருக வருக என வரவேற்கின்றது. இனி உலக செய்திகள். நேற்று தினம் வவுனியா மேல்நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் முன்னாள் ஒரு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதாவது 2009 ஆண்டு பயங்கரவாத சட்டத்தின் பிரகாரம் கைது செய்யப்பட்ட 3 தமிழர்களுடைய விடுதலை சம்பந்தமான விசாரணை நேற்று தினம் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிமன்றத்தில் நடைபெற்றிருந்தது. அதாவது வேலினியைச் சேர்ந்த திருகருள் மற்றும் ஜால் கரவட்டியைச் சேர்ந்த மானா சுலக்ஷன் மற்றும் முள்ளைவளைச் சேர்ந்த கானா தர்சன் போன்றவருடைய வழக்கை இந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதேவேளையில் அரசமைப்பு சட்டத்தினர் இந்த குற்றவாளிகள் சம்பந்தமான மேலதிகமான தரவுகளை சரியான முறையில் சமர்ப்பிக்காத காரணத்தினால் இவர்கள் தற்பொழுது விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. லிபியாவிலிருந்து மத்தியதரக்கடல் பிரதேசத்தினூடாக ஐரோப்பாவிற்கு வள்ளங்கள் மூலம் வர முயற்சி செய்த அகதிகள் மத்தியதரக்கடல் பிரதேசத்தில் தமதுக்கு உயிருக்கு போராடியிருந்த நிலையில் சில மீட்பு பணிகளை மேற்கொள்கின்ற சமூக அமைப்புகள் 500 விமான அகதிகளை மீட்டெடுத்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த சில மனிதாயமான அமைப்புகள் மற்றும் ஜெர்மனியைச் சேர்ந்த ஓசியோன் விங் விக்கிங் என்று சொல்லப்படுகின்ற மீட்பு கப்பலும் இவ்வகையான 500 அகதிகளை மீட்டெடுத்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு மீட்கப்பட்ட அகதிகள் இத்தாலி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஈரான் நாட்டில் கடந்த சில மாதங்களில் ஈரான் நாட்டினுடைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் பல வகையான போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த போராட்டத்தின் விளைவாக பாடசாலை மாணவிகளுக்கு சில இடங்களில் நஞ்சு ஊட்டப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் மீண்டும் ஒரு பாடசாலை மாணவிகளுக்கு நஞ்சு ஊட்டப்பட்டதாகவும், 20 வகையான பாடசாலை மாணவிகள் இவ்வாறு நஞ்சூட்டப்பட்ட தன்மைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்றும் தெரிய வருகின்றது. இதேவேளையில் ஈரானிய அரசாங்கமானது இது சம்பந்தமான விசாரணைகளை தாங்கள் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளார்கள். மிக்க நன்றி. வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கோ. சரி ஓகே பாய், நைட் எடுக்கிறேன். என்ன சரியா இங்க என்னடா வாங்கி விக்கிறாராம்? என்ன இப்ப உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார், அவர்கிட்ட டிவியும் பாக்குறீல, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விப்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்கோ. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049-1630-0078-00.
வணக்கம். ஒலிபரப்பு கலையில் நாட்டமுள்ள இளம் இளைஞர்கள் யுவதிகளுக்காக நான் எழுதிய வானொலி கலை என்ற நூல் சில வருடங்கள் முன்னர் வெளியானது. சிட்னி, குலாலம்பூர், லண்டன், கனடா போன்ற இடங்களில் இந்த நூல் வெளியாகியது. அதனைத் தொடர்ந்து நாடறிந்த பத்திரிகையாளர் இக்கே ராஜகோபால் அவர்களின் புதினம் பத்திரிகையில் தொடர்ச்சியாக நான் மாதம் மாதம் எழுதி வந்த விமலின் பக்கம் என்ற கட்டுரையை தொகுத்து விமலின் பக்கங்கள் என்ற நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது சென்னையிலும், பின்னர் லண்டனிலும். பின்னர் சிட்னி போன்ற இடங்களில் வழியாக நான் ஆயத்தங்கள் செய்த போது கோவிட் பெருந்தொற்று வந்து எல்லாவற்றையும் முறியடித்தது. இப்போது பாரிஸில் அந்த நூல் வெளியாவதற்கு ஆயத்தங்கள் நடைபெற்று வருகின்றன. உலக தமிழ் கலையகம் எஸ் கே ராஜன் அவர்களின் ஏற்பாட்டில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி விமலின் பக்கங்கள் வெளியீட்டு வைபவம் நடைபெறவிருக்கிறது. மூத்த பத்திரிகையாளர் கந்தசாமி அவர்கள் தலைமை தாங்குகிறார். மற்றும் பிரபலமான பேச்சாளர்கள் இந்த நூலை விமர்சனம் செய்ய இருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். வாருங்கள், நேரில் சந்திப்போம். வணக்கம்.